கரூர் மாநகராட்சி பகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட குடிநீர் குழாய்களில் கழிவுநீர் கலந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இதுகுறித்த அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் வசந்தம் நகர் பகுதியில் இன்று காலை குடிநீர் குழாயில் இருந்து வந்த தண்ணீர் கழிவுநீர் கலந்து கருமை நிறத்துடனும் அதே போல துர்நாற்றத்துடனும் வந்ததால் தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்பகுதியில் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் மாநகராட்சி சார்பாக குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. 7 நாட்களுக்கு பிறகு வந்த குடிநீரும் கழிவுநீருடன் கலந்து வந்ததால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தண்ணீர் வந்த இடத்தில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும், அதே போல சமூக வலைதளங்களில் இது குறித்து படம் எடுத்து பரப்பி வருவதாகவும் தொடர்ச்சியாகவே குற்றச்சாட்டுகள் என்பது எழப்பட்டு வரக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் 2 மணி நேரம் மட்டுமே இந்த குடிநீர் விநியோகம் என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதில் கலப்படப்பட்ட இந்த வந்த தண்ணீர் என்பது 40 நிமிடத்திற்கும் மேலாக வந்தது தகதாக இருக்கிறது. தற்போது வரையிலும் அதிகாரிகள் யாரும் வந்து ஆய்வை வந்து மேற்கொள்ளவில்லை. அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்த குடிநீரில் கலந்திருக்கக்கூடிய கழிவு நீரை உடனடியாக அகற்ற வேண்டும், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதிக அளவில் குடிநீர் வழங்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாகவும் வைக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.